குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டாக்டர் வித்யா சபரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ட்ரை மவுத், அதாவது வந்து வாய் வறண்டு போகிறது. நிறைய பேருக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், மின்னு சாப்பிட்றதுக்கு, முழுங்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பேருக்கு பேசுகிறதே கஷ்டமாக இருக்கும், வாய் ஒட்டிக்கும் ஃபுல்லாக. அது மாதிரி உங்களோட உமிழ் நீர் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், பேட் பிரெத், அதாவது வாயில் துர்நாற்றம் வரும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேச்சு கூட ஒரு மாதிரி ஹார்ஷாக, ஒரு மாதிரி ரொம்ப கட்டையாகிட்ட குரல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய அல்சர், புண்ணுங்க வரும் வாயில். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வறண்ட வாய் இருக்குது, ட்ரை மவுத் இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறிகள். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள். ஒன்று வந்து நிறைய மெடிசின்ஸ் சாப்பிட்றது, அதாவது கேன்சர் பேஷண்ட் இல்லை ஏதாவது ரொம்ப நாள் பட இருக்க வியாதிகளுக்காக சாப்பிட்ற மெடிக்கேஷன்ஸ், அதாவது டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை பிளட் ப்ரெஷராக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இதுக்காக தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்க மெடிக்கேஷன்ஸ், இல்லை தைராய்டு ப்ராப்ளம்னால அது மாதிரி இருக்கிற மெடிக்கேஷன்ஸ் கூட உங்களுக்கு வாயை வறண்டு போக வைக்கும். ஸோ இது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ஏஜிங். வயசானவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட புரத சத்து உடம்புல குறையிறதுனால உங்களுக்கு அந்த உமிழ்நீர் சுரக்கிறது கம்மியாயிடும். அதே மாதிரி ஏஜ் ஆக ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உமிழ்நீர் செக்ரீட் ஆகிறது கம்மியாகும். உமிழ்நீர் செக்ரீட் ஆகிறது கம்மியாகிறது தான் ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க முக்கியமாக, ஏன்னா அவங்களுக்கு நிறைய மெடிக்கேஷன் இருக்கும், அந்த ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அது வந்து சலைவரி கிளான்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து சுருங்க செஞ்சிடும். சுருங்கிறதுனால உங்களுக்கு அந்த உமிழ்நீர் சரியாக செக்ரீட் ஆகாது. இன்னொன்று, புகையில் நிறைய சாப்பிட்றது. அது புகையில் நிறைய சாப்பிட்றதுனால அந்த நிக்கோட்டின், அதில் இருக்க நிக்கோட்டின் வந்து உங்களோட உமிழ்நீரை ஃபுல்லாக நிறுத்தி வச்சிடும். அந்த கிளான்ஸோட எஃபெக்ட், அது ஒர்க் பண்ணுற விதத்தையே தடுத்து நிறுத்திக்கிட்டே வரும். ஸோ அதனால தான் அந்த டொபாக்கோ, ஹார்ன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து வாய் ஓப்பன் பண்ணுறது கம்மியாக்கிட்டே வரும், ஏன்னா இறுகிக்கிட்டே வர்றதுனால. ஸோ இதெல்லாம் வந்து சில காரணங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டோம், எதனால் வருதுன்னு பார்த்துட்டோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது மெடிக்கேஷன்ஸில் இருக்காங்க, மெடிசன்ஸ் ஃபுல்லாக எடுத்து தான் ஆகணும் அவங்க, அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸு அப்படின்றவங்க எல்லாருமே வாட்டர் சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ வாயில் தண்ணி வந்து சிப் பண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாயை வந்து அது மாய்ஸ்டாக வைக்கும், ஈரப்பதத்தோடு வச்சுருக்கும். அதே மாதிரி சுகர்லெஸ், அதாவது சர்க்கரை இல்லாத சுகர்லெஸ் கேண்டீஸ் விற்குது, மிட்டாய்கள் விற்குது, பபிள் கம் விற்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் மென்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, அது உங்களுக்கு அந்த சலைவரி கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு அந்த உமிழ்நீர் நல்லா செக்ரீட் ஆகும். அதே மாதிரி நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் ஃப்ரூட்ஸ் ஜூஸஸாக எடுத்துக்கிறத விட ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நிறைய நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உமிழ்நீர் செக்ரீஷன்ஸை கொடுக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டொபாக்கோவை சுத்தமாக நிறுத்திடுங்க. உடனே நிறுத்த முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக ப்ளீஸ் நிறுத்திடுங்க. அது உங்கள் டோட்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாயில் அழுக்குகள் இருக்குது, நிறைய சொத்த பல்லுங்க இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு போய் உங்கள் டென்டிஸ்ட்கிட்ட அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட எஃபெக்ட்னால கூட உங்களுக்கு உமிழ்நீர் ரொம்ப திக்காயிட்டு கஷ்டப்படுத்தலாம். ஸோ முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுகர்லெஸ் கேண்டீஸ், சுகர்லெஸ் சுவிங்கம், அப்புறம் வாட்டர் இன்டேக், ரெகுலர் வாட்டர் இன்டேக். அதாவது வந்து இப்போது குடிச்சிட்டேன் 1 hour கழிச்சு கொடுக்குறேன்னு கிடையாது, ஒரு 10 minutes once 15 minutes once ஒரு பாட்டிலில் வச்சுட்டு சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வாயை நல்லா மாய்ஸ்டாக வச்சுருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால் கலக்காது, அதாவது லைட் ஆல்கஹால் எல்லாமே மவுத் வாஷில் ரொம்ப லைட்டாக கலந்துருப்பாங்க, அது மாதிரி கலக்காத மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை உங்களுக்கு அப்படி பண்ணியும் இருக்குன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்க டென்டிஸ்ட்டை அணுகுங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம், எதனால் இது ப்ராப்ளம் கொடுக்குது, ஏதாவது அதாவது நீர், அந்த உமிழ்நீர் செக்ரீட் பண்ணுற கிளாண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இதில் ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் அடைப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும். சரி, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே, இதை விட்டுடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது இருக்கிறதுனால உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ரொம்ப இருக்கும்,
கண்டிப்பாக வந்து உமிழ்நீர் தான் வாயை க்ளீனாக வச்சுக்கிறது, சொத்தையே பல மடங்கு கட்டுப்படுத்துறது உமிழ்நீர் தான். அந்த உமிழ்நீரே இல்லைன்னா உங்களுக்கு பற்களில் நிறைய சொத்தை வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக நிறைய சொத்தை வர ஆரம்பிச்சிடும், துர்நாற்றம் ரொம்ப இருக்கும், சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், மென்று சாப்பிட மாட்டீங்க, வலி இருக்கும், பேச்சு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பல் செட்டு போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு நிறைய புண்ணு வந்துடுச்சுன்னா பல் செட்டு போட முடியாது அகேன். ஸோ இதனால தான் சொல்கிறேன், வாய் வறண்டு போகிற அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், ட்ரை மவுத்துன்னு சொல்கிற இருக்கிறவங்களும் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், அதுவும் ஒரு பிரச்சனை தான். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை அணுகுங்க, இல்லை எங்களை காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அட் அ வெரி லோ காஸ்ட். ஸோ இதை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேசணும்னு இருந்தேன். தேங்க்யூ.